சிவாய நமஹ. இந்த 2023 எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அச்சமா, இந்த வருடமாவது எனக்கு அதிர்ஷ்ட யோகம் பெறுமா, தொழில் சிறப்படையுமா, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன்கள் அடையுமா, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பெருகுமா, இலக்கை நோக்கி சிறிதாவது எனது பயணம் போய் சேருமா போன்ற எண்ணற்ற கேள்விகள் உங்களது மனதிலே இருக்கலாம். இந்த வருடம் எப்படி இருக்கும் என்பதை அறிய வேண்டுமா? வாங்கள் அறிவோம் இந்த 2023 புதிய வருடம் எவ்வாறு அமையவிருக்கின்றது என்பதை. இந்த 2023 எப்படி அமையப் போகின்றது என்பதற்கான ராசி பலனை பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிவாய நமஹ. 2023 மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். பொதுவாகவே மகர ராசியில் பிறந்தவர்கள் பல நற்குணங்களை இயல்பாகவே தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருப்பார்கள். உத்தியோகத்திலே கண்ணும் கருத்துமாக உடையவர்கள். ஆண்களாக பிறந்திருந்தாங்க மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா, இல்லத்தில் இருப்பவர்களை விட உத்தியோகத்தில் அதிகமான முக்கியத்துவம் கொண்டவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். வீடா ஆபீஸான்னு கேட்டால் ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். தெய்வ பக்தி அதிகமாக இவர்களிடம் இருக்கும். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்கள் நல்ல தெய்வ பக்தி கொண்டவர்கள், அல்லது சச்சித்த கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மான்னு இருக்கக்கூடிய பழி பாவத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் அதிகமாக ஒற்றுதல் பெற்றிருப்பார்கள். குடும்பத்தில் அதிகமாக இவர் நேரம் செலவு பண்ணலைன்னா கூட குடும்பத்து மேலே பாசங்களுக்கு அதிகம். குடும்பத்தில் பாசம் இல்லைன்னு ஆகிடாது, அலுவலகத்து மேலே தான் அதிகமான அக்கறை இருக்கும் அப்படிங்கிறதுனால பாசம் இல்லைன்னு ஆகிடாது. குடும்பத்து மேலேயும் பாசம் அதிகமாக கொண்டவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். மேலும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு முக்கியத்துவமான ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, எந்த செயலிலும் சட்டென்று ஒரு முடிவெடுத்து இறங்குவதிலே தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். பல விஷயத்திலே அது நன்மையாக இருந்த போதிலும் சில விஷயத்திலே அது வந்து உங்களுக்கு சற்று சுணக்கத்தை தரலாம். அதனால் இவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணைவர்கள் அமைந்தால் இவர்களுக்கு வாழ்க்கை சுபிக்ஷமாக அமையும். வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிறவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்லதொரு அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டால், ஏழாம் பாவம் கடகராசியில் அமைவதனாலே, சந்திரனுடைய வீடாக அமைவதனாலே மகர ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைவருக்கு பிறகுதான் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் இந்த 2022 கடந்த 2022 வரையிலே இவர்களுக்கு தொழில் சார்ந்த சில உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம். பல கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ், இவங்களுக்கு முக்கியமாக கிடைக்கணும்னு இருந்த பல உத்தரவுகள் கைமாறி போயிருக்கும். இவர்களுக்கு கம்பெடிட்டராக இருக்கக்கூடிய பலருக்கும் அந்த தொழில் வாய்ப்பு அல்லது முன்னேற்ற வாய்ப்புகள் போயிருக்கும். இன்னும் சொல்ல போனால், சில நபருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்திலே தனக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வு தன் கூட வேலை செய்பவர்களுக்கு அது மாறி போவதற்கு வாய்ப்பு உள்ளது. கீழ் அதிகாரிக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும், உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். வேலையாட்கள், தங்களுக்கு மிக மிக நம்பிக்கையாக இருக்கக்கூடிய வேலையாட்கள் கூட தங்களுக்கு எதிராக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது போன இந்த 2022 வரை. ஆனால் வரக்கூடிய காலம் 2023 அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா பதவியிலே நல்லதொரு ஏற்றத்தை பெறக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கவிருக்கின்றது. இவ்வளவு நாளாக வேலை செய்யணும், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கலையே, இவ்வளவு நாளும் இவ்வளவு கடந்த இத்தனை வருடங்களாக எனக்கு சம்பளத்திலே எந்த ஒரு மாற்றமும் அமையவில்லையே அப்படிங்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கவிருக்கின்றது. எதிர்பாராத பல வகைகளும் தங்களுக்கு நிதி ஆதாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. பலரிடம் நீங்கள் கடந்த காலத்தில் பெற்றிருக்கக்கூடிய கடனை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தெரிந்து இந்த வருடத்திலே பெரும்பாலான உங்களது கடன் அடைபட்டு கடனில் இருந்து நிவர்த்தி அடைந்த ஒரு மனிதராக வாழ்வதற்கான பலன்கள் உருவாகவிருக்கின்றது. சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்திலே நல்ல பணி மாற்றம் அமைந்து அதன் மூலமாக பொருளாதார உயர்வு ஏற்படவிருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருடத்திலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுகிறது.
இந்த 2023 பொதுவாக ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய ராசியிலேயே சனி பகவான், சுக்கர பகவானும், மூன்றாவது ஸ்தானத்திலே குரு பகவானும், நாலாவது ஸ்தானத்திலே ராகு பகவான், ஐந்தாவது ஸ்தானத்திலே செவ்வாய் வக்ரகதிகள் செல்ல, அதே போல தங்களுடைய ராசியிலிருந்து 10வது ஸ்தானத்திலே கேது பகவானும், 12வது ஸ்தானத்திலே புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இருக்க இவ்வருடம் தங்களுக்கு பிறக்கிறது. இதனாலே எண்ணற்ற நன்மைகள் இவ்வருடம் உங்களுக்கு தருகிறது. மேலும் தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இவ்வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேல் அதிசார பயிற்சியாக, நல்லா கேட்டுங்க, அதிசார பயிற்சியாக தங்களது ராசியிலே இருந்து விடுத்தி 2வது ஸ்தானமான கும்பத்திலே பிரவேசிக்கிறார். இது வந்து சனி பயிற்சி கிடையாது, அதிசார பயிற்சி தான். மேலும் அவர் வந்து ஜூன் மாதம் வக்ரகதி அடைந்து 27ஆம் தேதிக்கு மேல் வக்ரகதியிலே செல்லுகிறார். அதே போல வக்ரம் பெற்ற சனி பகவான் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் கும்பராசிக்கிலிருந்து மகர ராசிக்கு வந்துடுறார். மகர ராசிக்கு வந்த சனி பகவான் அந்த ஸ்தானத்திலேயே மீண்டும் நேர்கதி அடைகிறார். வக்ரம் நிவர்த்தி அடைந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு. வாக்கிய முறைப்படி இந்த வருடம் சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி வரக்கூடியதெல்லாம் அதிசார பயிற்சி, வக்கர பயிற்சி அப்படின்னு தான் பேர் அதுக்கு. அதனால டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 நடைபெறக்கூடியது தான் சனி பகவானினுடைய நிஜ பயிற்சி, மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு நடக்குது. மேலும் பயிற்சி அடைந்த சனி பகவான் தங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தருகிறார். ஏன்னா சனி பகவான் 7ஆம் சனி சனியிலிருந்து அவர் வந்து பாதசனியாக 2வது ஸ்தானத்திலே செல்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அருமையான காலம். ராசிநாதன் சனி பகவான் நல்லதையே செய்வார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்த போதிலும் ஜென்மத்தை விடுத்து அவர் வந்து 2வது ஸ்தானத்திலே செல்லக்கூடிய காலம், நீண்ட நாட்களாக இருந்த மந்த சூழ்நிலைகள் மாறும். அவர் அதிசாரம் பண்ணு ரெண்டுக்கு போகக்கூடிய காலத்திலேயே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். மார்ச் மாதத்திலேருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களிலே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். இருந்த போதிலும் அவர் வந்து ஆகஸ்ட் 4 திரும்பவும் தங்களுடைய ஜென்மத்துக்கு வந்து டிசம்பர் 20ஆம் தேதியும் பெயரை தேடுகிறார். அதற்கு மேல நல்லதொரு வசந்த காலம் அமைகிறது. மேலும் இந்த வருடம் தங்களுடைய 3 மற்றும் 12 குடிவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 3வது ஸ்தானத்தை விடுத்து 4வது ஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். 4வது ஸ்தானத்திலே செல்லக்கூடிய குரு பகவான் 12 குடிவனா மாறி அவர் 4ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தங்களது தாயார் வழியிலே சில செலவுகள், தாயாருக்கு அல்லது தந்தையாருக்கு சுகவீனங்களை தருவதற்கு வாய்ப்புள்ளது. மேற்கூறிய சமயத்திலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் நன்மைகள் கிடைக்கும். செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள், நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கும். செவ்வாய்க்கு கரகத்துவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வந்தீர்களானால் நன்மைகள் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் உங்களுடைய ராசியிலிருந்து 12வது ஸ்தானத்திலே சூரிய பகவான் அமைய பிறக்க இவ்வருடம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் தங்களுடைய ஜென்மத்திலேயே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 8வது ஸ்தானத்துக்குடையவர். 8வது ஸ்தானத்துக்குடையவர் ஜென்மஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் புதிய செயல்களில் ஈடுபடாமல் செய்யக்கூடிய காரியத்திலே கண்ணும் கருத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். முன் சொன்னது போல விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மேலும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு மேல் ஜென்மஸ்தானத்தை விடுத்து 2வது ஸ்தானத்திலே பிரவேசிக்கக்கூடிய சூரிய பகவான் நன்மைகளை வழங்குகிறார். 8 குடியவன் 2ஆம் பவத்தில் செல்லக்கூடிய காலம் பல நன்மைகள், செய்தொழிலே நல்ல முன்னேற்றம், தன லாபங்கள் வரவு, நிதி ஆதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சியை பெற்றுத்தருகிறார் செவ்வாய் சூரிய பகவான் 2வது ஸ்தானத்திலே. மேலும் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் தங்களுடைய ராசியிலிருந்து 3வது ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சூரிய பகவான் 8 குடைவன் 3வது ஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலம் நல்ல வளர்ச்சி, நல்லதொரு மாற்றம். சிலருக்கு கணவன் விடவே சிலைய சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. முன் சொன்னது போல முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு
சிவப்பு நிற மாலையை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து விரதம் எடுத்து வழிபாடு செய்யுங்கள், பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 14 தேதிக்கு மேல் தங்களுடைய ராசியிலிருந்து 4வது ஸ்தானத்திலே செல்லக்கூடிய சமயம் சூரியன் உச்சம் அப்படின்னு பேர். மேஷத்துல சூரியன் உச்சம், மேஷத்துல சூரியன் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சித்திர மாசம்னு பேர். பொதுவாக சித்திர மாசம் சூரியனுடைய வெப்பம் எப்படி தகிக்கும்னா, அதிகப்படியான வெப்பத்தை சூரிய பகவான் நமக்கு வழங்கக்கூடிய காலம் சித்திர வைகாசி தான். அதனாலதான் அந்த சூரியன் அதிலே உச்சம் பெறுகிறார். சூரியன் அதுல முக்கியமாக கிருத்திக நட்சத்திரம் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கத்திரி அப்படின்னு பேர், அக்னி நட்சத்திரம்னு பேர். அவ்வாறான சமயத்துல மகர ராசியில் பிறந்தவர்கள் சற்று எந்த செயலிலும் நிதானத்துடன் செயல்படுவது மிக மிக அவசியம். மேலும் 5வது ஸ்தானத்திலே செல்லக்கூடிய சமயம் அப்படின்னா மே மாதம் 15 தேதிக்கு மேல், அதற்கு மேல் அதிகப்படியான நன்மைகளை பெறுவார்கள். ஜூன் மாதம் 16 தேதிக்கு மேல் 6வது ஸ்தானத்திலே செல்லக்கூடிய சூரிய பகவான் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் என்னும்படியாக அபரிமிதமான வளர்ச்சியை தருகிறார் சூரிய பகவான். 7வது ஸ்தானத்திலே செல்லக்கூடிய சூரிய பகவான் ஜூலை மாதம் 17 தேதிக்கு மேல் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தை பெற்று தருகிறார். திருமணம் ஆக வேண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சமயத்தில் திருமணம் கைகூடி வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 17 மேல் 8வது ஸ்தானத்திலே செல்லக்கூடிய சூரிய பகவான் புதிய வாகன யோகத்தை பெற்று தருகிறார். வாகனம், புதிய வாகனங்கள் வாங்கணும், புதிய உபகரணங்களை நீண்ட நாட்களாக வீட்டிலே மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இருப்பவர்களுக்கு அந்த செயலை செய்து தருகிறார். மேலும் 9வது ஸ்தானத்திலே செல்லக்கூடிய சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் 18 தேதிக்கு மேல் பூர்வீக சொத்தின் மூலமாக பல நன்மைகளை பெற்றிருக்கிறார். வேலை செய்யக்கூடிய இடத்திலே அந்த வேலை சார்ந்த அறிவு வளர்வதற்கான புதிய கோர்ஸ் மூலமாக அதை கற்றுக்கொள்வதற்கான பலன்கள் உருவாகின்றது. சூரியன் அதே போல அக்டோபர் 18 மேல தங்களுடைய ராசியிலிருந்து 10வது ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சமயம் உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, வேலை புரியக்கூடிய இடத்திலே மற்றவர்கள் தங்கள் வியக்கும்படியாக உங்களது வளர்ச்சி அமைவது, மேலும் பலரும் பாராட்டும்படியாக உங்களது வேலை பணி சிறப்பது ஆகிய எண்ணற்ற பலன்களை பெற்றுத்தரக்கூடிய சூரிய பகவான் 11வது ஸ்தானத்திலே நவம்பர் மாதம் 17 தேதிக்கு மேல் பிரவேசிக்கக்கூடிய அந்த காலத்திலே உயரிய கௌரவம், சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோக்கியதாம்சத்தை பெற்றிருக்கிறார். டிசம்பர் 17 மேல் 12வது ஸ்தானத்திலே செய்யக்கூடிய சூரிய பகவான் பலவிதமான முன்னேற்றங்கள், முதலீடு செய்வதற்கான பெரிய நன்மைகளை பெற்றுத்தருகிறார். இந்த வருடம் மகர ராசியில் பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வாருங்கள், நன்மைகள் கிடைக்கும். முருகப்பெருமானை வணங்கி வந்தீர்களே ஆனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சிவாய நமஹ.